வணக்கம் வெல்கம் டு அன்லர்ன் ஃபேக்ஸ் அதாவது அறியாத உண்மைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பெட்ரோல் காரில் டீசலும் டீசல் காரில் பெட்ரோலும் போட்டால் என்ன ஆகும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளாவறியாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன கவன கவனக்குறைவுதான் சில சமயங்களில் பெரிய சிக்கலில் தள்ளிவிடும் கார் வைத்திருப்பவர்களுக்கு இந்த விஷயம் நிச்சயம் பொருந்தும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது பெட்ரோல் காரில் டீசலையோ அல்லது டீசல் காரில் பெட்ரோலையோ நிரப்பி விடுவது இது எப்போதாவது தெரியாமல் நடக்கும் விஷயம் தான் நூற்றில் கிட்டத்தட்ட ஐந்து பேருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் நிகழ்ந்திருக்கும் இப்படிப்பட்ட சூழலில் என்ன நடக்கும் என்ன செய்ய வேண்டும் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் என்ன வித்தியாசம் டீசல் பெட்ரோல் இரண்டுமே எரிபொருள்கள் தான் இரண்டுமே குரூடு அல்லது மினல் மினரல் தான் தயாரிக்கப்படுகின்றன டீசலும் பெட்ரோலும் வெவ்வேறு குணநலங்களை கொண்டவை உதாரணத்துக்கு பெட்ரோல் மேல் தளத்தில் எரியும் தன்மை கொண்டது இதுவே டீசல் மேலோட்டமாக எரியாது உதாரணத்துக்கு டீசலின் மேலே ஒரு தீக்குச்சியை உரசி வைத்தால் கூட எரியாது இது இன்டர்னலாக வெடிக்கும் தன்மை கொண்டது பெட்ரோலின் மேலே லேசாக தீபொறி பட்டாலே வெடிக்கும் எரிபொருள் இதன் அடர்த்தியும் குதிநிலையும் இதற்கு காரணம் டீசல் அடர்த்தி அதிகம் பெட்ரோல் அடர்த்தி குறைவானது பெட்ரோலில் நாற்பது டிகிரி செல்சியஸிலிருந்து இரநூத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை கொதிநிலை தன்மை கொண்டது டீசல் இருநூத்தி டிகிரி முதல் முன்னூத்தி டிகிரி செல்சியஸ் வரை பாய்லிங் டெம்பரேச்சர் கொண்டது பெட்ரோல் இன்ஜினில் ஸ்பார்க் பிளக் இருக்கும் ஸ்பார்க் பிளக்கின் வேலை தீப்பொறி ஏற்படுத்தி இன்ஜினை இயக்க செய்வது இது ஏற்படுத்தும் தீப்பொறியால் பெட்ரோலும் காற்றும் கலந்த கலவை எரியூட்டப்படும் போது பெட்ரோல் இன்ஜினின் பிஷ்டன் இயங்கி வாகனம் நகரும் இதுவே டீசல் இன்ஜினில் ஸ்பார்க் பிளக் இருக்காது இன்ஜெக்டர் தான் இங்கே

உதவியுடன் காரை நகர்த்தி ஒரு ஓரமாக பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்திவிட்டு சர்வீஸ் சென்டருக்கு கால் செய்யுங்கள் அவர்கள் உங்கள் டேங்கின் இன்ஜினை கழட்டி அதை சுத்தமாக கிளீன் செய்து இன்ஜினுக்கு பாதிப்பில்லாமல் செய்து கொடுப்பார் அதன் பின் நீங்கள் பெட்ரோல் ஃபில் செய்து வழக்கம் போல பயன்படுத்தலாம் ஒருவேளை பெட்ரோல் பங்கிலேயே நீங்கள் கவனிக்காமல் கார் எடுத்துவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா டீசல் பெட்ரோலை விட அதிக பிசுபிசுப்பு தன்மையும் அதிக அடர்த்தியும் கொண்டது ஃபியூல் ஃபில்டருக்கு செல்லும் போது அதில் பெரும்பாலான பகுதியில் டீசல் அடைத்துவிடும் மீதும் இருக்கும் இடம் வழியாக கம்பஷன் சேம்பருக்கு சென்று கம்பஷன் நடந்து வழியாக கலரில் புகை வெளியேறும் பெட்ரோல் இன்ஜினின் ஸ்பார்க் டீசலை முழுமையாக எரிக்க முடியாது இவ்வாறாக நடக்கும் போது அடைப்புகளும் ஏற்படும் இதன் மூலம் நீங்கள் காரில் எரிபொருட்களை அடைக்கப்பட்டிருப்பதை உணரலாம் ஆனால் டீசல் காரில் பெட்ரோலை போட்டுவிட்டால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது டீசல் இன்ஜினில் சில எரிபொருட்களை இன்ஜெக்ட் செய்ய பல மெக்கானிசம் சார்ந்த பொருட்கள் இருக்கும் மேலும் டீசலை விட பெட்ரோல் எளிதில் தீ பற்றக்கூடியது இன்ஜினுக்குள் சென்றவுடன் பிரஷர் ஏற்பட்டு எரியும் ஆனால் சில கிலோமீட்டர்கள் சென்ற பின் தான் அதன் அறிகுறி நமக்கு தெரியும் அடர் கருப்பு நிறத்தில் புகை வெளியேறும் பொதுவாக ஸ்பார்க் இல்லாமல் பெட்ரோல் எரியாது ஆனால் டீசல் பிரஷர்லேயே எரியக்கூடியது இதனால் டீசல் காரில் போடப்பட்ட பெட்ரோல்கள் எரியாமலேயே உள்ளே தங்கிவிடும் தொடர்ந்து காரை இயக்க முயற்சித்தால் இன்ஜின் செயல் இழந்துவிடும் இவ்வாறான நேரங்களில் நீங்கள் முன்னதாகவே உணர்ந்து இன்ஜினை நிறுத்திவிட்டால் இன்ஜின் பாலாவதில் இருந்து தப்பிக்கலாம் நேரங்களில் டேங்கில் உள்ள ஒட்டுமொத்த தவறான எரிபொருளை மெக்கானிக் ஒரு சொட்டு கூட விடாமல் நீக்கிவிடுவார் தவறான எரிபொருள் இன்ஜினுக்குள் செல்லாமல் தவிர்க்கப்படும் அவ்வாறு பெட்ரோல் டீசல் இன்ஜினுக்குள் சென்றுவிட்டாலும் மெக்கானிக் முழு இன்ஜினையும் கழற்றி அதில் உள்ள தவறான எரிபொருள் ஒரு சொட்டு கூட இல்லாத அளவிற்கு எடுத்து விடுவார் அதன் பின் சரியான எரிபொருளை அடைத்துவிட்டு சென்றால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கார் இயங்கும் அதே நேரத்தில் இவ்வாறாக நடந்துவிட்டால் பெட்ரோல் இன்ஜினின் ஃபியூல் பில்டர் மற்றும் ஸ்பார்க் பிளக்குகளை மாற்ற வேண்டும் டீசல் இன்ஜினை பொறுத்தவரை இன்ஜினுக்கு கீழே உள்ள பிளக் மூலம் அதில் உள்ள எரிபொருளை ஒரு சொட்டு விடாமல் வெளியேற்றி பின்னர் டீசலை மாஸ்கை பயன்படுத்த வேண்டும் பெட்ரோல் டீசல் போடும்போது போது இதையெல்லாம் கவனிங்க பெட்ரோல் பங்கில் நுழையும் போது காரை பெட்ரோல் அல்லது டீசலுக்கான சரியான லேனில் செல்லுங்கள் எரிபொருள் நிரப்பும் போது தயவு செய்து காரை விட்டறங்கி எரிபொருள் அளவையும் டீசல் பெட்ரோல் என்று ஊழியரிடம் உறுதி செய்த பிறகு நாசிலை உள்ளே விட செல்லுங்கள் எப்போதும் ஜீரோ செக் செய்ய மறவாதீர்கள் ஆயிரம் ரூபாயா சாரி சார் எனக்கு முன்னூறு கேட்டுச்சு இந்த சில ஊழியர்கள் வேண்டும் என்றே தொகையை குறைவாக செட் செய்து விடுவார்கள் திரும்ப ஜீரோ செட் நிரப்பி விடுவார்கள் உங்களுக்கு நாமம் இது பைக் பார்ட்டிகளுக்கும் பொருந்தும் பெட்ரோல் காரின் விட டீசல் நாசில் அளவில் பெரியது என்பதால் எளிதில் உள்ளே நுழையாது பம்ப் ஊழியர்கள் கஷ்டப்பட்டு நாசிலை உள்ளே தள்ளினால் பெட்ரோல் கார் பார்ட்டிகள் உடனே உஷாராகுங்கள் பெட்ரோல் போடும்போது இன்ஜினை ஆஃப் செய்துவிட்டு எரிபொருள் நிரப்புவது பேராபத்தை தடுக்கும் பெட்ரோல் பங்குகளில் போனை நோண்டு அட்டன் செய்வது அறவே கூடாது குழந்தைகளை அருகாமையில் வைத்து எரிபொருளை நிரப்புவது ரொம்ப சிலர் புனல் பயன்படுத்தி எரிபொருள் நிரப்புவார்கள் இதுவும் தப்பு இதன் மூலம் ஏற்படலாம் முடிந்தளவு ஒரே பங்கு எரிபொருளை நிரப்புவதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் கார்களை பற்றி நன்கு தெரிந்த பம்ப் ஊழியர்கள் இப்போது ரொம்பவும் குறைவு உதாரணத்துக்கு மகேந்திராவில் கே யூ வி காரை தவிர பெட்ரோல் வாகனங்களே கிடையாது குவிட் இயான் ஆல்டோ ஆம்னி வேகனார் டேசன் பிரியோ போன்ற கார்கள் டீசலே கிடையாது இது ஊழியர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எனவே பெட்ரோல் டீசல் கார்களை மாற்றி மாற்றி ஓட்டுபவர்கள் கார்களில் ஸ்டிக்கர்களை ஒட்டி விட்டால் பிரச்சனையே இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவை போல இந்த சேனல ஏகப்பட்ட வீடியோ ரெடியாயிட்டு வருது அதுக்கு உங்க சப்போர்ட் தேவை எப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க காலிங் பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெற ேன் நன்றி வணக்கம்